வணக்கம் இது உங்கள் எல் ஸ்டடி சர்க்கிள் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தேசிய சின்னங்கள் பார்க்க போகிறோம் இந்த தேசிய சின்னங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க போலீஸ் டிஎன்பிசி குரூப் ஒன்லேருந்து குரூப் போயிட்டு இருக்கணும் அப்புறம் வந்து டிஎன்இ டிஎன்இபி இப்போ இபியில் எடுக்க போகிறாங்க இபி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இப்போ விரைவில் வர வரப்போகுது அப்புறம் லேப் அஸ்டன் எல்லாத்துக்குமே சேர்ந்த ஒரு பேக்கேஜ் எல்லா எக்ஸாமுக்கும் வெரி வெரி மஸ்ட் இந்த படித்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டுலேருந்து மூணு கொஷின் வருது வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க நாம் இன்றைக்கி என்ன பார்க்க பாடம் பார்க்க போகிறோன்னா பாலிட்டியில் சிக்ஸ்த்து பாலிட்டியில் செகண்ட் டேமில் தேசிய சின்னங்கள் பார்க்க போகிறோம் நாங்கள் பாடத்துக்குள்ள போகலாம் இந்த பாடம் என்னென்னா இந்தியா இந்த பாடம் வந்து மொத்தம் மூணு டாப்பிக்கு ஃபஸ்ட்டு டாபிக் வந்து இயற்கை சின்னங்கள் ரெண்டாவது வந்து பிற தேசிய சின்னங்கள் அப்புறம் தேசிய விழாக்கள் இதை மூணு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் இந்த 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 சுருக்கம் இந்த பாடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா வேலன் பொன்னி ரெண்டு பேர் வந்து புளிவனம்ன்ற ஒரு காட்டுக்கு போகிறாங்க அந்த காட்டில் அவங்க பார்க்குற நிகழ்ச்சியை தொகுத்து கொடுத்துருக்காங்க நம்ம அந்த காடு போகிறது அந்த தகவலாம் நம்மளுக்கு வேணாம் ஆனால் தேர்வு நோக்கத்தில் அந்த காட்டில் என்னென்ன இருக்குது அவங்க என்னென்ன சுவாரஸ்யமாக பார்க்குறாங்க அது மூலம் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அதுதான் பண்ண போகிறாங்க இப்போ நம்ம அதை பார்க்கணும் பேஜ் நம்பர் ஒன் செவன்ட்டி ஃபோரில் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டையில் உள்ள விராலிமலையில் மயில்கள் சரணாலயம் உள்ளது அதாவது கொஷின் எப்படி வரும்னா தமிழ்நாட்டில் உள்ள மயில் சரணாலயம் எங்கு உள்ளதுன்னு கேட்பாங்க பிராலிமலை மலை மயில் நம் தேசிய பறவை இந்த பாயிண்ட் இப்போ மயில் நம் தேசிய பறவை அடுத்து பேஜ் நம்பர் ஒன் செவன்டி ஃபைவ் அப்படியே போயிட்டே இருக்காங்க பார்த்தா ஒரு ஆறு கிட்ட அவங்க போகிறாங்க ஆர்கிட்ட போகிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து டால்ஃபின்றாங்க அதாவது ஓங்கல் ஆற்று ஓங்கல் வந்து டால்ஃபின் பேர் இதை வந்து தமிழ் வார்த்தை கே கே கொடுத்துட்டு கேட்பாங்க ஆற்றுவங்கள்லாம் என்னென்னு கேட்பாங்க ஆற்றுவங்கள்லாம் டால்ஃபினுங்க அடுத்து வெவ்வாலை போலவே டால்ஃபினும் மீ அளவை பயன்படுத்தி தனக்கு தேவையான இறையை பிடிக்கின்றன இது ரொம்ப ரொம்ப வெரி வெறி இம்பார்ட்டன் இந்த ஏரியா அதாவது வெவ்வாலை போலவே மீ அளவை பயன்படுத்தி டால்ஃபின்களும் இறையை பிடிக்கின்றன அப்புறம் பாரதி ஒரு பாடல் வரைய பாடியிருக்காரு கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் இது பாட்டல் வரையே காதி பாரதியார் பாடியிருக்கார் கங்கை நதிபுற நதிப்புறத்து கோதுமை பண்டம் அப்புறமா கங்கையோட எத்தனை கிலோமீட்டர் பாயுதுன்னா இந்தியாவிலேயே மிக நீளமான நதி இதனால கங்கை ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிலோமீட்டராக கங்கை வந்து பாயுதுங்க அதுக்கடுத்து பிரம்மபுத்திரா இந்த இது வந்து தவறான ஒரு இன்ஃபர்மேஷனுங்க பிரம்மபுத்ரா வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தான் பாயுது பிரம்மபுத்திரா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்ரு பாயுது அதில் இந்தியாவில் பாயிரது மட்டும் பார்த்திங்கன்னா வெறும் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தான் ஸோ பிரம்மபுத்திரா இது வந்து எந்த இந்த தகவல் வந்து பத்தாம் வகுப்பில் பத்தாம் வகுப்பு போல் ஜாக்ரஃபில இருக்குது டென்த் ஜாக்ரஃபில இருக்குது ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்குது இதுக்கான தகவல் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் பாயுது இந்தியாவில் பாயிரிறது தொள்ளாயிரம் கிலோமீட்டரு இதில் வந்து தவறாக இருக்க இந்த தகவல் அதை பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து இம்சாபாத் இது வந்து இம்சாபாத்னு என்னென்னா முகலாயர் காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழம் அடுத்து பேஜ் நம்பர் ஒன் செவன்ட்டி சிக்ஸ் இப்படியே அவங்க காட்டுக்குள்ள டாவல் பண்ணுறாங்க ஒவ்வொரு விஷயம் பாருங்கள் க டால்ஃபின் பாருங்க அப்புறம் மாம்பழம் பார்க்குறாங்க பார்த்துட்டு கடைசி ஆலமரத்துக்கிட்ட வராங்க இது இன்னும் இவ்வளோ பெரிய மரமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க எல்லாம் ஆச்சர் மட்டும் கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு இது வந்து காட்டின் மூதாய் மரம் அப்படின்றார் காட்டின் மூதாய் மரம் கேள்வி எப்படி அமையினா காட்டின் மூதாய் மரம்னா என்னென்னு கேட்பாங்க ஆலமரம் நல்லா புரிஞ்சுவாங்க காட்டின் மூதாய் மரம்னா ஆலமரம் ஆற்றுவோங்கன்னா டால்ஃபின் இது ரொம்ப கவனமாக பார்த்துங்க அடுத்து பேஜ் நம்பர் ஒன் செவன்ட்டி செவன் அதுக்கடுத்து காட்டை தாண்டி வராங்க ஆலமரம் பார்த்தாங்க ஆலமரத்தை எடுத்து ஒரு பாம்பு கூடு பார்க்குறாங்க பாம்பு கூடு பார்த்தோம் ஆச்சரியமாயிட்டாங்க என்னடா அது பாம்பு கூடு கட்டியிருக்கு ஆம் பாம்பு கூடு கட்டும் உலகிலேயே கூடு கட்டி அதில் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் ஒரே பாம்பினம் ராஜநாகம் கிங் கோப்ரா அல்லது கருநாகம் இது ஒன்று தாங்க கூடு கட்டி முட்டையிடுங்க அதே மாதிரி நஞ்சு கொண்ட பாம்பிலேயே உலகிலேயே நீளமானது ராஜநாகம் இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்கறதுன்னு வாய்ப்பு நிறையா இருக்குது நஞ்சு கொண்ட பாம்புலேயே உலகிலேயே எதுன்னு கேட்டால் ராஜநாகம் கிங் கோப்ரா அடுத்து பேஜ் நம்பர் ஒன் செவன்ட்டி எயிட் இதில் எல்லாமே கேள்விகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இது இந்த தலைப்பு இப்போ தான் நம்ம தலைப்புக்குள்ளேயே வரும் இவ்வளோ நாள் அந்த புலிவனம் ஒரு காட்டுப்பகுதி பற்றி பேசினாங்க இப்போ தான் நம்ம மெயின் தலைப்புக்குள்ள வரோம் இயற்கை தேசிய சின்னங்கள் முதல்ல தாமரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இதை வந்து தேசிய சின்னமாக அறிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆலமரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தாமரையும் ஐம்பது ஆலமரமும் ஐம்பது இரண்டும் அதுக்கப்புறம் புலி புலி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தேசிய சின்னமாக அறிவிக்கிறாங்க பூனை இலத்திலேயே மிகவும் பெரியது வந்து புலி உலகின் மொத்த புலிகளின் எண்ணிக்கையில் இந்தியாவில் எழுபது சதவீதம் கொண்டுள்ளது பூனை இலத்திலேயே பெருசு வந்து அதுதான் உலகத்தில் இருக்கிற மொத்த பு புலி எண்ணிக்கையிலும் எழுபது சதவீதம் இந்தியாவில் தான் இருக்குது அதுக்கப்புறம் மயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அப்புறம் யானை ரெண்டாயிரத்தி பத்து ஆசியாவை தாயமாக கொண்டது யானை அடுத்து கங்கை ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு புகழ்பெற்ற ஆறு பேசிலஸ் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இது ஒரு பழமை இது ஒரு தோழமை பாக்டீரியா இது நம்மளுக்கு மனிதர்களுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் வந்து இதை நம்ம தோழம் தோழமை பாக்டீரியா ஃப்ரெண்டு போல் அது நம்மளுக்கு ஸோ லேப்டாப் பேஸிலஸது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அறிவிக்கிறாங்க அடுத்து ஆற்றுறவங்கள் டால்ஃபின் நான் சொன்ன பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாம்பழம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ராஜநாகம் இந்த மாம்பழத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குங்க மாம்பழம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதில் சயின்ஸ் கொஷின்னு ஒரு கொஷின் இருக்குது என்னென்னா விட்ட மாம்பழத்தில் உள்ள விட்டமின் என்ன கேட்பாங்க வைட்டமின் ஏ சி டி அதிக அளவில் கொண்டுள்ளது பெரும்பாலும் மாம்பழம் வந்து சமவெளிகளில் தான் விளையாங்க மாம்பழத்தில் என்ன இருக்குன்னா வைட்டமின் ஏ சி டி இருக்குது பெரும்பாலும் எங்கே விளையுன்னா சமவெளிகளில் மட்டும்தான் மாம்பழம் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு மாநில பறவை மரகதப்புறம் மாநில மலர் செங்காந்த மலர் மாநில மரம் பனை மரம் இது நல்லா ஃபோட்டோ பார்த்தவங்க பிக்சர் பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வரும் பிக்சர் பார்த்தவங்க மாசி கோடிக்கு வந்து மூவண்ண கோடி என்று மூன்று வண்ணங்களும் சமமான அளவில் கிடைமட்டமாக அமைந்துள்ளது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம ஆப்ஷனில் செங்குத்துன்னு கொடுத்துருவாங்க நம்ம அந்த டைமில் நம்மளோட குழப்பம் மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இந்த வரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூன்று வண்ணத்தில் அது வந்து சம சம அளவில் கிடைமட்டமாக அமைந்திருக்கும் தேசிய கொடி சரி தேசிய கொடி மூணு சொல்லியிருக்காங்க என்னென்னு சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம் காவி நிறம் தைரியத்தையும் தியாகத்தையும் சொல்லியிருக்கு கீழ்ப்பகுதியில் பச்சை நிறம் செழுமையும் வளத்தையும் குறிக்கிது இடையில் உள்ள வெள்ளை நிறம் நேர்மையும் அமைதியும் இருக்குது இப்போ பாருங்கள் அந்த பிக்சர் பார்த்துட்டு பாருங்கள் பிக்சர் பார்த்தா உங்களுக்கு புரியும் காவி நேரம் என்ன சொல்லுது தைரியத்தையும் தியாகத்தையும் சொல்லுது கீழே இருக்கிற பச்சை பச்சை நிறம் என்ன சொல்லுது செழுமை வளம் நடுவில் இருக்கிற வெள்ளை என்ன சொல்லுது அமைதி நேர்மை ஸோ வெள்ளையாக இருந்தால் வெண்மை நேர்மைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நேர்மை இந்த பிக்சரை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே அந்த பிக்சரை ஃபஸ்ட்டு எல்லாமே பிக்சரை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளே கிளாரிட்டி கிடைக்கும் தேசியக்கோடியின் நீலாகலம் மூணு இஸ்ட்டு ரெண்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து தேசிய கொடியை வந்து எங்கே யார் வடிவமைச்சதுன்னா ஆந்திராவை வச்சிருந்த பெங்காலி வங்கையா அது வந்து இந்தியாவில் இந்தியாவின் முதல் தேசியக் கொடி எங்கே கூட நெய்யப்பட்டதுன்னா வந்து குடியாத்தம் குழப்பம் ஆப்ஷனில் குழப்பம் அவங்களுக்கு கொடுத்துட்டு ஏன்னா இது ரெண்டு குழம்புற கேள்வி பிங்கையாவும் இருக்கும் ஆப்ஷனில் வெங்கையாவும் இருக்கும் ஆப்ஷனில் பெங்காலி வெங்கையாவும் இருக்கும் ப்ளஸ் வந்து இவரும் இருப்பார் தமிழ்நாட்டில் நெய் நெய்யப்பட்ட தேசிய கொடியும் இருக்கும் ஸோ இது ரெண்டுமே குழப்பத்தை ஏற்படுத்த கோஷன்னு ரொம்ப தெளிவாக பார்க்கணும் இக்கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் செங்கோட்டையில் ஏற்றினார் ரைட்டாக படிவமைச்சது ஆந்திரா ஆனால் கொடியை தயார் பண்ணது எதுனா அது தமிழ்நாடு குடியாத்தம் குடியாத்தம் இப்போ வந்து வேலூர் மாவட்டத்தில் இருக்குது குடியாத்தம் இந்த கொடி இப்போ எங்கே இருக்குன்னா முதல் முதலில் எத்தனை கொடி சென்னை ஜார்ஜ் கோட்டையில் அருங்காட்சியம் அருங்காட்சியகத்தில் பொதுமக்களினுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது அடுத்து பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி பேஜ் நம்பர் ஒன் எயிட்டியில் அசோகர் சக்கரம் எத்தனை ஆரங்களை கொண்டுள்ளதுன்னா இருபத்தி நான்கு ஆரங்களை கொண்டுள்ளது இருபத்தி நாலு நான்கு இருபத்தி நான்கு ஆறங்களை கொண்டுள்ளது கொடி குமரன் பற்றி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் குமரன் என்று அழைக்கப்படுபவர் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார் இளம் வயதிலேயே இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு கைது செய்யப்பட்ட காந்தியடிகள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நாளெங்கிலும் போராட்டங்கள் நடைபெற்றன காந்தியை விடுதலை செய்யக் கோரி நடந்த போராட்டத்தில் திருப்பூர் குமன் குமரன் கலந்து கொண்டார் காவல்துறையினரின் கடுமையான தாக்குதலுக்கு உட்பட்டு உயிர் துறந்தார் போராட்டக் களத்தில் உயிர் நீத்த போதும் மூவர்ணக்கூடிய கீழ் வெளியிட்டது நம்ம ஏற்கனவே படித்த டாபிக் தான் திருப்பூர் குமரன் திருப்பூர் குமரன் வந்து ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு காந்தி மேலே ஒரு மிகுந்த பற்று உண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வந்து காந்தி வந்து அரஸ்ட் பண்ணிடுறாங்க அவரை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடந்தது அந்த போராட்டத்தில் இவர் கலந்துகிறாரு போராட்டத்தில் கலந்துகிறப்போ கையில் கொடி வச்சுட்டுருக்காரு இவர் எவ்வளவுதான் போலீஸ்கார் நடித்தப்போ கூட அந்த கொடியே விடலை அதனால் இவர் வந்து கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்படுகிறார் இவரோட தியாகத்தை போற்றும் வகையில் இந்திய அரசு அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்கு அடுத்து தேசிய இலட்சணை சாரநாத் தூணில் உள்ள உட்சியில் உள்ள நான்முக சிங்கம் இந்தியாவின் தேசிய லட்சணையாக ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதாங்க அந்த தாரணா தூணில் உள்ள சின்ன சின்னங்க நல்லா பார்த்தோங்க இந்த படம் இந்த படத்தை வச்சு ஒரு கொஷின் இருக்கு சத்திய மேத ஜெயதே என பொறிக்கப்பட்டுள்ள வாய்மையே வெல்லும் என்பதன் பொருள் சத்திய மேத ஜெயதே நம்ம அரசு அலுவலகத்துலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு அரசு ஊழியராக போகிறோம் ஸோ எல்லோரும் அலுவலகத்துன்னு பார்த்தீங்கன்னா வாலிமியே வெல்லும்ன்ற போடு போர்டு வச்சுருப்பாங்க அது என்ன அர்த்தம்னா சத்திய மேத ஜெயதே தான் வாலிமியே வெல்லும் என்று பொருள்படும் அடுத்து மொத்தம் நாலு சிங்கம் இருக்குங்க ஆனால் உங்களுக்கு மூணு தான் தெரியும் பின்னாடி ஒரு பக்கம் சிங்கம் மறைஞ்சிருக்கு நான்கு சிங்கம் பொறிக்கப்பட்டுள்ள பீடத்தில் வைக்கப்பட்டுள்ளது அடிப்பகுதியில் யானை குதிரை காலை இங்கே பாருங்கள் இந்த பிக்சர் பாருங்கள் உங்களுக்கு புரியும் நான்கு சிங்கம் இருக்குங்க பின்னாடி ஒரு சிங்கம் இருக்கும் அடியில் யானை குதிரை சிங்கம் காளை இது நாலுமே இருக்குங்க அதை பாருங்கள் யானை குதிரை சிங்கம் காளை ஸோ இந்த ஏரியாவில் இங்கே யானை குதிரை சிங்கம் காளை அது இருக்கிற யானை குதிரை சிங்கம் காளை இந்த இடத்துல இருக்குங்க ஸோ இந்த இடத்துல தான் அது இருக்குன்னு அதை சொல்கிறாங்க அவங்க அடுத்து அசோகர் காலத்தில் சாரணா தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்கு சிங்கமும் தற்போது சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது இது வந்து ஒரு உங்களுக்கு தெரியுமா ஒரு ஜென்ரல் பாயிண்ட் அதுக்கடுத்து தேசிய கீதம் நம்மளுக்கு தெரியும் ஜெ தேசிய கீதம் ஜனகண மனகன இந்த தேசிய கீதம் வந்து இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டின் அடையாளம் சின்னமாக விளங்குகிறது இது வெறவேறு இம்பார்ட்டன்ட்ங்க இந்த பாயிண்ட்டு கொடுத்துட்டு அவங்க கொஷின் கேட்பாங்க எது ஒருமைப்பாட்டின் அடையாள சின்னமாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க எது ஒருமைப்பாட்டின் அடையாள சின்னமாக இருந்தால் நம்ம தேசிய கீதம் இது ரங் ரவீந்திரநாத் தாகூரால் இந்தி மொழி ரவீந்திரநாத் தாகூரால் வங்காள மொழியில் எழுதப்பட்டது இதன் இந்தி மொழியாக்கம் ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அரசியலமைப்பு சட்டத்தில் தேசிய கீதமாக எப்போ இன்னைக்கு ஏற்றப்படுதுன்னா ஜனவரி இருபத்தி நாலு வெரி இம்பார்ட்டன் அந்த சாரணா தூன்றது ஜனவரி இருபத்தி ஆறு அது போட்டுருவோம் குழப்பத்தில் நம்ம இருபத்தி நாலு இருபத்தாறாக ஆறா கன்ஃபியூஸ் அடுவோம் தேசிய கீதம் ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சாரணாத்துவம் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இது இருபத்தி நாலு தேசிய கீதம் அது லட்சணை சாரத்நாத்துன்னு வந்து இருபத்தி ஆறு அதுக்கடுத்து பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி ஒன் பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி ஒன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழாம் நாள் கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது இப்பாடல் பாடப்பட்டது தேசிய கீதத்தை ஐம்பத்தி ரெண்டு வினாடிகளில் பாடி பாட வேண்டும் பாடும்பொழுது அனைவரும் எவ்வித அசைவமின்றி நேராக நிற்க வேண்டும் பொருள் புரிந்து சரியாக பாட வேண்டும் இது மூணும் தேசிய கீதத்தை பாட பாட வேண்டிய பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் அடுத்து தேசிய பாடல் தேசிய கீதம் முடிஞ்சது தேசிய பாடல் தேசிய பாடல் வந்து வந்தே மாதிரம் எழு எழுதுனது வந்து யாருன்னா வங்காள எழுத்தாளர் பக்கீம் சந்திர சட்டர்ஜி அடுத்து இந்த பக்கீம் சந்திர சட்டர்ஜி பற்றி பார்க்கலாம் முக்கிய பங்களித்தது எதுனா தேசிய பாடல் வந் அதாவது வந்து எதனால் முக்கிய பங்கு விரு விடுதலை போராட்டத்தில் மிக மிக முக்கிய பங்களித்தது தேசிய பாடல் வந்தே மாதிரம் இதனால் வந்து அனைவரோட உணர்ச்சியும் தூண்டிச்சு தேசிய தேசிய இயக்கத்துக்கு ஒரு மிகப்பெரும் உந்து சக்தியாக இந்த பாடல் வந்து அமைந்தது வந்தய மாதிரம் அடுத்து தேசிய உறுதுமொழி இந்தியா எனது தாய்நாடு எனத் தொடங்கும் உறுதிமொழியை வெங்கட சுப்பராவ் என்பவர் வடிவமைத்தார் இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷனுங்க உறுதிமொழியை யார் வடிவமைச்சது பிதி மாறி வெங்கட சுப்பராவ் பிதி மாறி வெங்கட சுப்புராவ் தேசிய உறுதிமொழி அடுத்து தேசிய நுண்ணுரி நுண்ணுயிரி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அவங்க வந்து அதை அறிவித்தாங்க தேசிய சின்னமாக நாம் அன்றாடம் பயன்படுத்தும் தயிரில் தயிர் பாலிலிருந்து உருவாக்கப்படும் லாக்டோபேசிலஸ் டெல் புருக்கி என் நுண்ணுயிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் தேசிய நுண்ணுயிராக அங்கீகரிக்கப்பட்டது இது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அதாவது நம்ம ஃப்ரெண்டு மாதிரி அந்த நுண்ணுயிர் மனிதர்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கள் வேதிவினை புரிந்து பாலில் இருக்கும் புரதத்தை மாற்றுவதால் தயிர் கிடைக்கிறது தயிர் செரிமானத்திற்கும் வயிற்று குளிர்ச்சி தருவதற்கும் அறியப்பட்டது அடுத்து இந்திய நாணயம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்விதான் இந்திய நாணயம் அதாவது வந்து முதல் முதல்ல இந்தியாவில் வந்து பண்ணம் அதாவது சர்வதேச அளவில் பண்ண மாற்று முறை இருந்தது பண்ண மாற்று முறையில் ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்கினாங்க அது அதுக்கப்புறமா நாணயம்னு ஒன்று அனு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நாணயம் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்னா ஆயிரத்தி நூறாம் ஆண்டு சீனர்கள் அன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க நாணயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்திய அளவில் பார்த்தோன்னா தங்கம் வெள்ளி செம்பு இரும்பு இதெல்லாம் நாணயத்தமாக யூஸ் பண்ணுறாங்க இதுக்கு தங்கம்பிள்ளி செம்பு வந்து புராதன பணம் என்ற பேர் அதுக்கப்புறமா மெல்ல மெல்ல மெல்லமாக பதினாறாம் நூற்றாண்டில் இந்தியாவில் செர்ஷா சூரியன் தான் வெளியிடுறாங்க அதுக்கு முன்னாடி தங்கத்தை மத்திய தரைக்கடலில் லித்தியா நாட்டு அரத் அரசர் அலிதியாஸ் என்றவர் முதன் முதல் அவர் தான் வந்து இந்த நாணயத்தை மத்திய தரைக்கடலில் பயன்படுத்துவார் லித்தியா நாட்டு அரசர் அலிதியாஸ் இந்த தகவல்னா உங்களுக்கு ஒன்பதாம் வகுப்பு புக்கில் இருக்குதுங்க நீங்கள் அங்கே போய் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஒன்பதாம் வகுப்பு பொருளாதாரத்தில் இதை பற்றி ரொம்ப விரிவாக இருக்குது இந்த நாணயத்தை பற்றி நீங்கள் ரொம்ப விரிவாக படிப்பீங்க ஒன்பதாம் வகுப்பில் ஆனால் தெரிஞ்ச ஆனால் இதில் இந்த செர்சாசூரி பற்றியும் இன்னும் விரிவாக இருக்குது அங்கே செர்ஷாசூரி வந்து பதினாறாம் பதினாறாம் நூற்றாண்டில் வந்தவர் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதுலேருந்து ஆயிரத்து ஐநூற்றி நாற்பத்தாறாம் ஆண்டு வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் இருந்தார் இவர் அறிமுகப்படுத்திய நாணயத்தின் பேர் வந்து ருபியா அதுதான் இப்போ நம்ம ரூபான்னு சொல்கிறோம் மறுவிருக்கு அந்த ருபியான்றது வந்து நூற்றி எழுபத்தெட்டு அதாவது வந்து நூற்றி எழுபத்தெட்டு கிராம் எடை கொண்டதுங்க நூற்றி எழுபத்தி எட்டு நூற்றி எழுபத்தெட்டு அந்த ருப்பியான்றது வந்து நூற்றி எழுபத்தெட்டு கிராம் எடை கொண்டது வெள்ளி நாணயம் ருப்பியார்ன்றது ஒரு வெள்ளி நாணயம் எவ்வளோன்னா நூற்றி எழுபத்தெட்டு கிராம் அப்படின்னு நீங்கள் போக போக நைன்த்து எக்கனாமிக்ஸில் அதை பற்றி ரொம்ப விரிவாக காண்பீங்க அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற நம்ம சிம்பிள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பலை வடிவமைச்சது யாருனா ரூபாய் சிம்பிள் இந்த ரூபாய் சிம்பிளை வடிவமைச்சது பார்த்தோன்னா டி உதயகுமாருங்க இந்த ரூபாய் சிம்பில் உடைய அமைச்சர் வந்து டி உதயகுமார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி பத்தில் அமைச்சர் அடுத்து தேசிய நாள் காட்டி நாள் காட்டின்றது வந்து பார்த்தினா நம்ம கேலண்டர் தான் தேசிய நாள் காட்டின்னு சொல்கிறாங்க பேரரசர் சார் கணிஷர் கால கணிஷ்கர் காலத்தில் கிபி எழுபத்தெட்டில் சக ஆண்டு முறை தொடங்கியது அதாவது சம இரம் நாள்னா மார்ச் இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தொன்று இந்த மார்ச் இருபத்தி ரெண்டு தான் வந்து ச இதில் முக்கியமான பாயிண்ட்னால் வந்து இந்த பேரரசர் கனிஷ்கர் காலத்தில் தான் வந்து சக முறை தொடங்கியது அது ஒரு பாயிண்ட் அதுக்கு அதுக்கடுத்து சம பகல் இரவு வந்து மார்ச் இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்று புக்கில் தரல பட் மார்ச் இருபத்தி ஒன்று ரெண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்று அதுக்கடுத்து மேக்னா மேக்நாத் சாகா தலைமையிலான நாள் காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ரெண்டு முதல் தேசிய நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கொஷின் வந்து இது இப்படி தான் அமையும் இங்கே தான் அமையும் தேசிய நாள் காட்டி எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி இரண்டு அன்று தேசிய நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அடுத்து பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி டூங்க நூற்றி எண்பத்தி ரெண்டு சுதந்திர நாட் தேசிய நாட்கள் நாட்கள் வந்திருக்கும் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர நாள் அது எல்லாருக்கும் துறையும் விடுதலை அளித்த நாள் நாடு விடுதலை பெற்ற நாள் அன்று மகாகவி பாரதியின் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்ற பாடல் அது எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் போட்டுருவாங்க ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்ற பாடல் யார் எழுதினால்தான் பாரதியினுடைய வரி வரி எல்லாரும் போட்டுருவாங்க ஆனால் கேள்வியோட டுஸ்ட்டு கொஷினோட டுஸ்ட்டு என்னென்னா என்ற பாடலை அகில இந்திய அளவில் வானொலியில் பாடியவர் யார் பாடியவர் யார்னா கர்நாடக இசை பாடகி டிகே பட்டம்மாள் இது வெறி வெறி இம்பார்ட்டன்ங்க யார் பாடினதுன்னா டிகே பட்டம்மாள் பாரதியனோட ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்ற பாடலை முதன் முதலில் வானொலியில் சுதந்திரம் பெற்ற பிறகு பாடியவர் வந்து டி கே பட்டம்மல் அப்புறம் சுதந்திர நாளணிக்கு யார் செங்கோடையில் கூடியெழுத்துவாங்கன்னா பிரதமர் இந்த கொஸ்டின் ஃபிஸ்டோட கொஸ்டின் தான் இது சுதந்திர நாளணிக்கு செங்கோட்டையில் கொடியேற்றது யாரானா பிரதமர் அடுத்து பார்க்கலாம் குடியரசு தினம் இதுவே குடியரசு தினத்துக்கு அன்னைக்கு செங்கோட்டையில் குடியேற்றது யார்னா குடியரசுத் தலைவர் சுதந்திர தினம் அன்னைக்கு குடியேற்றத்தை வந்து பிரதமர் இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் அதுதான் வேறு எதுவும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஜனவரி இருபத்தாறில் இந்தியா வந்து குடியரசாக அறிவிக்கப்பட்டது அவ்வளோதான் இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செங்கோட்டையில் குடியரசு த கொடியத்தர்த்தம் வந்து குடியரசுத் தலைவர் அடுத்து இந்திய குடியரசு நாளில் மூன்றாவது நாளான ஜனவரி இருபத்தொன்பது பாசறைக்கு திரும்பும் நாள் என்ற விழா நடைபெறும் அதுதான் வந்து நம்ம அணிவகுப்பு நடத்திங்களா ஜனவரி இருபத்தாறு அந்த அணிவகுப்புலாம் முடிஞ்ச பிறகு அவங்க எல்லாம் ரிட்டன் ஆவாங்க அவங்களோட கேம்புக்கு ரிட்டன் ஆவாங்க அதுக்கு பேர் தான் வந்து பாசறைக்கு திரும்பும் நாள் என்ற பெயர் இதில் வந்து பார்த்திங்கன்னா தரைப்படை விமானப்படை கப்பட்படை எல்லாம் வந்து நடக்கும் அது ஒரு இசை கச்சேரி மாதிரி நட இசை கச்சேரி மாதிரி நடத்தி அது ஒரு விழா எடுத்து மாலை ஆறு மணிக்கு குடியரசுத் தலைவர் மாலில் மின் விளக்கல் ஆங்கப்பட்டு நடைபெறும் இது ஒரு மரபு ஜனவரி இருபத்தொம்பது அன்று பாசறைக்கு திரும்புதல் இந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சால் போதுங்க பாசரையை மூணு நாள் அதாவது வந்து மூணு நாள் கழித்து அவங்க பாசறைக்கு திரும்புவாங்க அத்து காந்தி ஜெயந்தி தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் ரெண்டு தேசிய நாட்களில் ஒன்றாக அங்கீக அங்கீகரிக்கப்பட்டு கொண்டாடப்படுகிறது காந்தியின் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாள் ஆக ரெண்டாயிரத்தி ஏழில் அங்கீகரித்தது யார் அங்கீகரித்ததுன்னா ஐநா சபை அவ்வளோதாங்க கொஷ்னு ஐநா சபை அகிம்சை நாளை அறி அறிவித்தது வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அது மட்டும் தெரிஞ்சால் போதுங்க அவ்வளோதான் நம்ம பாடத்தை வந்து ரொம்ப வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் இப்போ பார்க்கலாம் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த லெசன் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு